சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் கலைச்சங்கமம். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் எங்களோடு இந்தியாவில் இருந்து ஒரு பிரபல இசையமைப்பாளர் கலந்து கொள்கின்றார். இவர் ஈழத்தைச் சேர்ந்த ஒரு பிரபல இசையமைப்பாளர். இந்தியாவில் சென்று தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி வருபவர். அண்மையில் ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். இதைத் தவிர தொடர்ந்து பல படைப்புகளை தனி ஆல்பங்களாகவும் வெளியிட்டு வருபவர். அத்தோடு ஒளிப்பட காட்சிகளாகவும் திரைப்பட பாடல்கள் மற்றும் பாடல்களை உருவாக்கி வருபவர். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சாய்தர்ஷன். வணக்கம் ராமண்ணா. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஊடாக உங்களையும் நேயர்களையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. மனசெல்லாம் மழை தூரல், விழியெல்லாம் பனிச்சாரல், உயிரெல்லாம் மலையுதடி, விழு கூட மொழி பேச, விரதங்கள் குடை சாய, கனவெல்லாம் தனியுதடி, சாய்தர்ஷன். உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பிரபல இசையமைப்பாளருடைய புதல்வர், அத்தோடு உங்களுடைய தந்தை பல பாடல்களுக்கு இசையமைத்தவர். அவருக்கென ஒரு தனி முத்திரை இருக்கின்றது. இந்த நிலையில் உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்கள். என்னோட அப்பா இசைவாணர்கானார். அவரை ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும். இலங்கையில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆரம்பகால உறுப்பினர்களில் அவர் ஒருவர். கோமாளிகள், தெய்வம் தந்த வீடு, ஏமாளிகள் என பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சவர். ஈழத்தோட இசை தந்தி என்று அவரை குறிப்பிடுவாங்க. எமது தேசத்தின் வரலாற்றை சொல்லக்கூடிய பல பாடல்களை இசையமைத்தவர். வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், கடல் வீசுகின்ற காற்றில் உப்பின் நேரம், எங்கள் துயர் தெரியாது, என்னவென்று புரியாது, எங்கிருந்து பாடுகின்ற எங்கள் குரல் கேட்காது, எங்கள் துயர் தெரியாது, என்னவென்று புரியாது, இங்கிருந்து பாடுகின்ற எங்கள் குரல் கேட்டான். அள்ளி வலை ஏற்றி வள்ளம் போகும், அள்ளி வலனின் நிறமாகும். இசையில் உங்களுடைய அண்ணாவும் சரி, நீங்களும் சரி, தொடர்ந்து உங்களுடைய அக்கா இவ்வாறு குடும்ப அங்கத்தினர் இசையில் இருப்பதனால் உங்களுக்கு எவ்வாறான இசை அனுபவம் கிடைத்திருக்கின்றது? ஒரு இசை குடும்பத்தில் இருப்பதை ஏற்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? யா, நீங்கள் சொன்ன போல் எனது அப்பா, அண்ணா, அக்கா எல்லாருமே இசைத்துறையில் இருந்ததால் சிறு வயதிலிருந்தே ஒரு இசை பின்னணியோடு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு அமைஞ்சது. எனக்கும் இசை சம்பந்தமான நல்ல ஆர்வம் இருந்ததால் நானும் அந்த துறையில் என்ன நினச்சிக்கொண்டேன். உங்களுடைய தந்தை ஈழத்து சினிமா வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத இடம் பிடித்தவர். காரணம், திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார். அத்தோடு தாயக பாடல்கள் பலவற்றுக்கும் இசையமைத்த பெருமை உங்களுடைய தந்தையை சாரும். உங்களுடைய தந்தையிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் என்னென்ன? எனது அப்பாட்ட நான் கற்றுக்கொண்ட விடயம் என்னென்னா, எவ்வளவு சாதனை படைத்தாலும் தன்னோட குணங்கள் மாறாமல் இருக்கணும். வேர்க் என்ன டைம் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரோ அந்த டைம், ஸ்டூடியோவுக்கு யார் வரையணுமோ இல்லையோ அந்த டைம் அவர் கரெக்டாக அங்கே இருப்பார். அவர் இசைக்கு கொடுக்குற மரியாதை, பக்தி, அவர் அடிக்கடி சொல்லுவார், இசைக்காக நாம் வாழ்வோம், இசை எம்மை வாழ வைக்கும்னு சொல்லி. இப்படியான விஷயங்கள், நல்ல விஷயங்களை நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்வாறு நீங்கள் தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் தமிழ் திரையுலகில் கால் பதிக்க எண்ணினீர்கள்? இந்த படிமுறைகள் எவ்வாறு இருந்தன? எனக்கு இந்தியா வர நோக்கம் எப்போவுமே இருந்ததில்லை. சில சூழ்நிலைகள் என்னை சென்னைக்கு வர வைத்தது. சென்னை வந்து எனது இசைப்பணியை தொடர்ந்து கொண்டிருந்த வேளையில் இயக்குனர் செந்தூரன் அவர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவர் என்னோடய ஆல்பம் சாங்ஸ் ஒன்று கேட்டிருந்தார். அதிலிருந்து அவருடைய டைரக்ஷனில் அடங்கமறு என்று சொல்லி ஒரு படத்துக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அந்த அடங்கமறு மூவியோட ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருந்த வேளையில் வெள்ளக்காக்கா மஞ்சக்குருவின்னு சொல்லி ஒரு மூவி எஸ்கே முரளியோட டைரக்ஷனில், அதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. இந்த வெள்ளக்காக்கா மஞ்சக்குருவியோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அந்த சாங்ஸ் எல்லாம் நல்ல வரவேற்பு பெற்றதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. வெள்ளக்காக்கா மஞ்சக்குருவி என்ற திரைப்படத்திற்கு இசையமைத்தீர்கள். இந்த இசையமைப்பு அனுபவம் எப்படி இருந்தது?
இந்த படத்தில் மொத்தமாக 5 பாடல்கள் உள்ளது. பொதுவாகவே எனக்கு மெலோடி சாங்ஸ் உருவாக்குறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதில் நான் 4 பாடல்கள் மெலோடியாக அமைந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பிரபலமான பாடகர்கள் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், ரஞ்சித், வந்தனா ஸ்ரீனிவாசன், யாசின், வேல்முருகன், சுஜித் ஆகியோர் பாடியதும் எனக்கு மிகவும் திருப்தியாக அமைந்த விடயங்கள். தேவதையே தேவதையே உன் வாசம் வீசுதே, மனசுக்குள்ள என் காதல் ஒரு பூவாய் பூக்குதே, காலையிலும் மாலையிலும் உன்னழகே வாட்டுதே, கண்களை நான் மூடிக்கொண்டால் உன்னுருவம் கொல்லுதே. ஏனோ எனக்கு தெரியல, அது ஏனோ எனக்கு புரியல, அடியழகியே உயிர் வலிக்குதடி. தனிப்பட்ட ஒரு இசை தொகுப்புக்கு இசையமைப்பதற்கும் திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்கும் இடையில் எவ்வாறான வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீர்கள்? தனிப்பட்ட ஒரு பாடல் எனும்போது அதில் எனக்கான எந்த கட்டுப்பாடும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு படப்பாடல் எனும்போது அந்த கதைக்கு பொருத்தமாகவும் அந்த இயக்குனரின் எண்ணத்தை சார்ந்ததாகவும் வேண்டும். ஆனால் ஒரு இசையமைப்பாளருக்கு இந்த மாதிரியான சில சவால்கள் இருந்தால்தான் அது அவனது இசையை இன்னும் மெருகேற்றக்கூடியதாக அமையும். அவனோட அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் திரைப்பட துறை வாய்ப்பு என்பது எப்படி கிடைக்கின்றது? இப்போது உங்களுடைய இசை வாழ்வு எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது? ஒரு கலைஞன் சினிமாவில் அறிமுகமாகிறதுன்றது நிச்சயமாக ஒரு சாதாரணமாக நடந்துவிடாது. ஒவ்வொரு கலைஞனின் திறமையின் அடிப்படையிலேயே அவனுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சு வருது. இப்போ சினிமாவோட சிச்சுவேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பாடல்களை நம்ம கொடுத்தாலுமே அந்த படம் வெற்றி பெறுற பட்சத்தெல்லாம் அக்கலைஞர்கள் அத்துறையில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு விடை இருக்குது. அதனால் நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து, நல்ல ஸ்டோரியோட நல்ல திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அதில் பணியாற்றணுமென்ற கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. இதை தவிர நீங்கள் பல பக்தி பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றீர்கள். இசை அமைக்கும் பொழுது ஒவ்வொரு ஜோனருக்கும் ஏற்ற வகையில் பாடல்களை தெரிவு செய்து இசையமைப்பது என்பது எப்படி என்று சொல்லுங்கள். ஒரு சிறந்த இசையமைப்பாளருக்கு எந்த விதமான மெட்டுக்களையோ அல்லது எந்த விதமான ஜேனர்லையும் இசையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேணும். ஆகவே ஒரு 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 பக்தி பாடலையோ இல்லை ஒரு காதல் பாடலையோ ஒரு தேசத்தின் வரலாற்றை முன்னிறுத்தக்கூடிய பாடலையோ உருவாக்கும் போது நாமும் அந்த பாடலோடு ஒன்றிச்சு போகணும். அந்த அந்த பாடலோட அவளை இன்வால்வ்மெண்ட், எங்களுக்கு எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பாட்டு சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ என்னை பொறுத்தவரை நான் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு ஜேர்னர்லையும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஜிங்கிள்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் ட்ராமாஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒர்க் கூட கிடைக்கல. ஸோ இப்போ எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரிகிறது. என்னை ஆளும் ஐயப்பா உண்மை என்றும் ஐயப்பா, உன்னை நாளும் கண்டாலே உள்ளம் துள்ளும் ஐயப்பா, குறைகளை வந்தோமே ஐயனின் அருள் பெற விரதம் நாளும் கொண்டோமே, என்னை ஆளும் ஐயப்பா உண்மை என்றும் ஐயப்பா, உன்னை நாளும் கண்டாலே உள்ளம் துள்ளும் ஐயப்பா. நீங்கள் கூடுதலாக உங்களுடைய திரைப்பட பாடல்களுக்கு இசையமைக்கின்ற பொழுது சேர்க்கின்ற வாத்திய கருவிகள் எவ்வாறானதாக இருக்கின்றன? இந்த தெரிவுகளை எவ்வாறு மேற்கொள்கின்றீர்கள்? ஒரு மட்டை உருவாக்குறப்போவே அதற்கான பின்னணி எவ்வாறு இருக்க வேண்டும்னு சொல்லி என்னோடய மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும். அதே நேரம் புல்லாங்குழல், வயலின், வீணை இது போன்ற லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு இசையை கோல்பதெல்லாம் எனக்கு எப்போவுமே ஆர்வம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஃப்ளூட்டுக்கு பதிலாக நம்ம அதை மெக்கானிக்கலாக கீபோர்டில் வாசிக்கிறது அப்படியான விஷயங்கள் எனக்கு ஆர்வம் கம்மியாக இருக்குது. பல இளம் தலைமுறை பாடக பாடகிகளோடு நீங்கள் ஒலிப்பதிவுகளில் ஈடுபட்ட அனுபவம் இருக்கின்றது. அது சின்மையாக இருக்கலாம், ஹரிச்சரனாக இருக்கலாம், இது தவிர சூப்பர் சிங்கர்ஸில் பாடிய பாடகர்களாக இருக்கலாம். ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கின்றது. உங்களுடைய படைப்புக்கு இந்த கலைஞர் தான் பொருத்தம் என்பதனை எவ்வாறு தீர்மானிப்பீர்கள்? அந்த பாடல் என்ன ஜேர்னரில் இருக்குது, எந்த வகையான உணர்வில் இருக்குது என்றதை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் சிங்கர்ஸை டிசைட் பண்ணுறோம். சில பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கரை மைண்டில் வச்சுக்கொண்டு இவரை பாடவே கொண்டே நாங்கள் மிட்டமைச்ச சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. உயிர் வர ஏனோ ஒரு தடுமாற்றம், உரை தேடி உயிர் தொலைத்தே, மனதில் ஓரம் மழை தரும் மேகம், உன் பார்வையில் நிலை மறந்தே, என ஒரு முறை பார்த்தாய் உயிரிடமாயிருதிடி, மனதில் நான்
வழியெங்கும் நீதானே, தொலைந்துமி போகாதே. நீங்கள் ஒரு சவுண்ட் இன்ஜினியராகவும் முறைப்படி கற்று இந்த ஒலிப்பதிவுகளையும் மேற்கொள்ளுகின்றீர்கள். இந்த அனுபவம் எப்படி இருக்கின்றது? ஒரு இசையமைப்பாளருக்கு இந்த சவுண்ட் பற்றி, ஒலி சேர்க்கை மற்றும் இன்ஜினியரிங் துறைகளில் அனுபவம் இருப்பது எந்த அளவுக்கு முக்கியமானது? எந்த ஒரு இசையமைப்பாளருக்கும் சவுண்ட் இன்ஜினியரிங் சம்பந்தமான அறிவு இருக்கிறது சிறந்தது. காரணம், ஒரு பாடலுக்கான இசையை சேர்க்கும் போது அப்பாடலின் அவுட்புட் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரிந்துவிடும். நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறதால எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, ஒரு பாட்டை சரியான நேரத்தில் கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்ணி, ரெக்கார்ட் பண்ணி, மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு சரியான நேரத்தில் அந்த பாடலுக்கான அனைத்து வேலைகளையும் முடித்து அவுட்புட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அண்மையில் ஒரு பாடலை வெளியிட்டிருக்கின்றீர்கள், அந்த பாடலினுடைய ஒலிப்பதிவு அனுபவம் மற்றும் அது உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். சமீபத்தில் தவிக்கிறேன் சொல்லி ஒரு சிங்கிள் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். தவிக்கிறேன் பாடலோட மெட்டு என்னோடய மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானது. பாடகி சைந்தவியுடன் ஏற்கனவே 4-5 பாடல்கள் பணியாற்றியுள்ளேன். தவிக்கிறேன் பாடல் ஒரு காதல் சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக இருந்துச்சு. அதனால் நானும் ப்ரொடியூசர் வினோதனும் சேர்ந்து முடிவு பண்ணோம், இதுக்கு சைந்தவியோட வாய்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த மெரடிக்கு சைந்தவியோட வாய்ஸ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அந்த இந்த பாட்டில் அவர் ப்ரொடியூசர் வினோதனே ஆக்டிங்கும் பண்ணியிருக்கிறார். இப்போ லிரிக் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், சீக்கிரமே இதனோட ஃப்யூச்சர் வீடியோவும் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த பாட்டு வெளியே வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றதில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. தவிக்கிறேன் கொஞ்சம் இழைக்கிறேன் மொழிகள் சினிமா பாடல்களை தவிர்த்து நீங்கள் தனிப்பட்ட சிங்கிள்ஸுகளாக பல பாடல்களை உருவாக்கி வருகின்றீர்கள், அதற்கு ஒளியமைப்பும் செய்யப்படுகின்றது. காட்சிப்படுத்தல் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது? ஏன் இவ்வாறு செய்து வருகின்றீர்கள்? இப்போ வெளிவந்து கொண்டிருக்கிற பல தனிப்பாடல்களை எடுத்திங்கன்னா, அந்த பாடலோட ப்ரொடியூசராக இருக்கட்டும், பாடலாசிரியராக இருக்கட்டும், அதில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், இசையமைப்பாளராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம நாட்டை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறார்கள். காரணம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரின்றது இன்னும் வளர்ந்து வர்ற ஒரு கட்டத்திலேயே தான் இருக்குது. எனவே அங்கு வாழ்கிற அத்தனை கலைஞர்களும் தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வாழறதுக்கு இந்த மாதிரியான பல தனிப்பாடல்களை தான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டு கலைஞர்களோ இல்லையே புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற எங்களோட கலைஞர்களோ யாராக இருந்தாலுமே இப்படியான தனிப்பாடல்களின் மூலியமாக தான் தங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுடைய இசைத்துறை பாதையில் நீங்கள் செல்ல நினைக்கின்ற இடம் எது என்று சொல்லுங்கள். உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கின்றது? எப்போதும் எல்லோருக்கும் பிடித்தமான பல பாடல்களை இன்னும் உருவாக்க வேண்டும். என் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரை இந்த இசைத்துறையோடு பயணிக்க வேண்டும் என்றுதான் என்னோட ஆசை. இந்திய இசைத்துறையில் நீங்கள் எதிர்நோக்கும் சவால் என்றால் என்ன? சவால்னு சொல்கிறதுக்கு இங்கே இல்லை. ஏன்னு கேட்டால், நான் பணியாற்றிய சிங்கர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. புலம்பெயர்ந்த மண்ணில் பல ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள், உங்களை போன்ற பல கலைஞர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வருகின்றார்கள். புலம்பெயர் தமிழர்களிடம் நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் என்ன செய்தியை சொல்வீர்கள்? ஓகே, நான் வெளியிட்ட நிறைய ஆல்பங்கள், இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற நிறைய ஆல்பம்ஸ் எல்லாமே தயாரிக்கிறது புலம்பெயர் வாழ் தமிழர்கள் தான். அந்த வகையில் அவர்கள் எல்லோருக்குமே நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அதே நேரம் அங்கு இசை நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஏற்பாட்டாளர்கள் எல்லார்டையும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்கிறேன்.
அங்கேயும் நிறைய சிங்கர்ஸ் நல்ல கலைஞர்கள் வாழ்கிறார்கள். ஈழத்திலும் பல திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை அங்கே நடத்தும்போது நம் கலைஞர்களையும் அந்த நிகழ்ச்சியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கான முன்னுரிமையையும் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். 5 தென்னிந்திய பாடல்களை நீங்கள் அழைக்கும் பொழுது ஈழத்திலிருந்து ஒரு 2 பேரை கலைஞர் மேலே அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அழையுங்க. ஏனென்றால் எங்கட கலைஞர் மேலே நாங்கள் வளர்க்கவில்லை என்றால் வேறு யார் அதை செய்வார்கள்? நீங்கள் கடந்து வந்த பாதையில் சந்தித்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கலைஞனோட ஒவ்வொரு படைப்புமே ஒவ்வொரு அனுபவம் தான். அந்த அனுபவம் தான் அந்த கலைஞனின் வளர்ச்சிக்கு படிக்கலாம் அமையுது. உங்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற சக கலைஞர்கள் எப்படி உங்களுக்கு உதவுகின்றார்கள்? குறிப்பாக பாடல் எழுதுவதில் இருந்து இசைக்கலைஞர்களில் இருந்து பாடகர்கள் வரை இந்த பயணம் என்பது தொடர்ந்து செல்லுகின்றது. இதற்கு ஒரு கூட்டணி தேவை. இந்த கூட்டணியே எவ்வாறு உருவாகின்றது? அந்த கலைஞர்கள் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒரு பாடலோட சூழ்நிலை தான் அந்த பாடலில் நம்ம எந்த கலைஞர் மேலே இணைக்கலாம்னு சொல்லி தீர்மானிக்கிறது. அந்த வகையில் நான் பணியாற்றின அத்தனை கலைஞர் மேலும் எனக்கு சிறந்த ஒத்துழைப்பை தருவதாலேயே என்னோட பாடல்கள் எனக்கு திருப்தியாக அமைகிறது. இந்த வேளையில் என்னோட பணியாற்றின அத்தனை கலைஞர்களுக்கும் தனிப்பட்ட ரீதியாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இசையமைத்த பாடல்களை உங்களுடைய தந்தையிடம் போட்டு காட்டுகின்ற பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது? அவர் எவ்வாறான திருத்தங்களை செய்வார்? அது பற்றி சொல்லுங்கள். எனது தந்தையின் இசையாற்றலாக இருக்கட்டும், அவர் தொட்ட உயரங்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் மிகப்பெரிது. அவரின் வழிநடத்தலிலும் அவரின் ஆசீர்வாதத்தோடும் இந்த இசைத்துறையில் இருப்பதும் எனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியதும் அவருக்கு சந்தோஷம். உங்களுடைய தந்தை இசையமைத்த பாடல்களுள் உங்களுடைய மனம் கவர்ந்த பாடல் என்றால் எதை சொல்வீர்கள்? பல பாடல்கள் இருக்குது. இதில் எந்த பாட்டை சொல்லுவேன்? அதுவும் குறிப்பாக இன்று உலகில் வாழ்கிற அத்தனை ஈழத்தமிழர்களோட மனசுலையும் மிக மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல். கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி அன்று மாவீரர் துயிலமில்லத்தில் மட்டும் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல், தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பிள்ளைகளே என்னும் பாடல். இப்பாடல் தான் நான் எப்போது கேட்டாலும் என் மனதை நெருடும் ஒரு பாடலாக அமைந்திருக்கு. அதேபோன்று உங்களுடைய அண்ணா சத்யன் அவர்களும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர், தாயக பாடல்கள் பலவற்றுக்கு இசையமைத்திருக்கின்றார். அவரிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆரம்ப காலத்தில் எனக்கு இன்னொரு குருவாக இருந்தவர் அவர்தான். எனக்கு கீபோர்ட் சொல்லிக் கொடுத்தது, சவுண்ட் இன்ஜினியரிங் சம்பந்தமான பல நுணுக்கங்களையும் சொல்லித்தந்தவர் அவர்தான். என்னோட வளர்ச்சியில் அவருக்கு மிக பெரும் பங்கு இருக்குது. சரி, இப்பொழுது இந்தியாவில் உங்களுடைய இசைத்துறைக்கு எவ்வாறான வரவேற்பு கிடைத்திருக்கின்றது? பல ஊடகங்கள் வாயிலாக உங்களுடைய பாடல்கள் இடம்பெறுகின்றன. அண்மையில் கூட ஒரு பாடலை வெளியிட்டு அது சென்னை லைஃப் பற்றி குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறு பல விடயங்களையும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள், அந்த வரவேற்பு பற்றி சொல்லுங்கள். ஒரு கலைஞனோட வளர்ச்சியில் மீடியாவோட பங்கு மிக பெருசு. அவனோட சிறந்த படைப்புகளை பலரிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு பாலமாக இந்த மீடியா இருக்குது. என்னோட பாடல்கள் பலவற்றுக்கு மிக பெரும் வரவேற்பு கிடைத்ததுக்கு மீடியாவோட பங்கு நிறைய இருக்குது. சென்னை நைட் லைஃப் பாடலை சன் மியூசிக் சேனல் ஒளிபரப்பியதில் அந்த டீமுக்கு ரொம்ப ஹாப்பி. இதில் பார்த்திங்கன்னா சன் மியூசிக்கோட ஆங்கர்ஸ், ஆதித்யா சேனலோட ஆங்கர்ஸ் நிறைய பேர் இந்த சாங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ என்னோட படைப்புகளுக்கு மீடியாவோட சப்போர்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில ராவுல பல பேர் பல வேலை பாக்குறா இல்லையா, அதனால சச்சிங்கத்துல உள்ளவாள்லாம் ஒரு பாட்டு பண்ணலாமே முடிவு பண்ணிருக்கேன். பாடி பல பேரை திரும்பி பார்க்க வச்ச வேல் முருகன். அடுத்தது பொம்மநாட்டிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர, அவர் தான் ரியோ. அடுத்தது திருச்சி சரவண குமார் என்கிற டிஎஸ்கே, இவரை பத்தி சொல்லணும்னா பொய் தான் சொல்லணும், அதனால அடுத்ததுக்கு போயிடலாம். இவர் இந்த பாட்டு நல்லா ரேப் பண்ணிருக்காரு சுவாமி, நல்லா ராப் பண்ணிருக்காரு, அவர் தான் ஜேஷி. கடைசியா இது எல்லாத்தையும் சமாளிச்சு இவங்களை வச்சு நல்லா செஞ்சிருக்காரு இந்த படுபாவி கம்போசர் சாய் தர்ஷன். சரி, ரொம்ப நேரம் பேச வேணா, பாட்டை கேளுங்கோ.
ஏன்பா சென்னை வந்துச்சு இப்ப இறங்க இறங்க ஏமா சீக்கிரம் இறங்குமா வண்டி ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் ஏரோப்ளேனு இறங்கிச்சுடா தரையில நின்னு பாப்போம் செவத்துக்கு வெளியில நானும் தான் பறப்பேன் பத்தரைக்கு மேல நான் பத்தரைக்கு மேல நான் பத்தரைக்கு மேல சாய்தர்ஷன் உங்களோட தொடர்பினை மேற்கொண்டு உங்களுடைய பாடல்களை கேட்க விரும்புபவர்கள் எவ்வாறான வகையில் அந்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், பாடல்களை கேட்பதென்றால் எப்படி கேட்கலாம், அது பற்றிய விவரங்களை சொல்லுவீர்களா? எனது ஃபேஸ்புக் முகவரி ஜி சாய்தர்ஷன் கண்ணன், அதே போல் என்னோடய யூடியூப் ஐடியும் ஜி சாய்தர்ஷன் என்றே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேஜஸில் போயிட்டு என்னோடய சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஆகவே நன்றி சாய்தர்ஷன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. தொடர்ந்தும் ஒரு ஆரோக்கியமான படைப்புகளை வெளியிடுங்கள். உங்களுடைய இசை வாழ்வு சிறக்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் நாங்கள் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் என்னை இணைத்து கொண்ட ராம் பிரசாந்தன் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். என்றும் இசையோடு இணைந்திருப்போம். மணி தூரும் இதயத்தில் ஏனோ அடியடை கூடுதே, இமைகளில் உறக்கம் தட்டு தடுமாறுதே, நில ஒன்று உயிர் கொண்டு தர மேலே நடமாட, மொழி சிந்தும் வீரண்டும் என கொஞ்சம் கொல்ல ஒலியில்லையொன்று. நேயர்கள் இதுவரை கேட்டது கலைச்சங்கமம். இன்றைய கலைச்சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியவர் பிரபல இசையமைப்பாளர் சாய்தர்ஷன் கண்ணன். நிகழ்ச்சி தயாரிப்பு எஸ் ஜே ராம்பிரசன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடவே